எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓம் சாந்தி. இந்த வார்த்தையோட கிளாரிஃபிகேஷன், இதில் என்ன கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு கேட்டு தான் பாருங்களேன், அப்போ புரிஞ்சிடும். ரெண்டே வேர்டு தான், ஓம் சாந்தி. ஓம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நான் ஆத்மா. சாந்தின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என்னோடய சுய தர்மம், சாந்தி, அமைதி. புரிஞ்சுங்களா? இதை வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க பிரம்மகுமாரியில் இருக்கவங்க தான். என்ன சாட்சாத் சிவன் சொல்கிறாரு, ஓம் சாந்தின்னு சொல்லுங்கள், ரெண்டு ஆத்மாக்கள் பார்த்தா. உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நமஸ்தேன்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் வணக்கம்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரெண்டு பேர் பார்க்கும்போது பரிமாறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் சாந்தின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் ஆத்மான்னு. அப்போ ரெண்டு ஆத்மாக்கள் பார்க்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை ஓம் சாந்தி. இப்போ நான் ஓம் சாந்தின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அர்த்தம் என்ன, நான் புரிந்து கொள்கிறேன் நான் ஒரு ஆத்மா, என்னோடய சுய தர்மம் சாந்தி, இந்த சாந்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன சொன்ன பார்த்தா ஓம் சாந்தின்னு சொன்னோம். அப்போது நான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் ஒரு ஆத்மா, உங்கள் சுய தர்மம் சாந்தி, அந்த சாந்தி எனக்கும் கிடைக்கட்டும். இதுதான் அதோடைய அர்த்தம். பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, என்னை பார்த்து யாருமே நமஸ்காரம் பண்ணாதீங்கன்றார். ஏன் எப்படி சொல்கிறாரு பாருங்களேன், எது மரியாதை? நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் வணக்கம் ஐயா அப்படின்றாங்கன்னு சொல்லுங்களேன், நம்மளும் திரும்ப என்ன பண்ணோம், அவங்களுக்கு வணக்கம்னு சொல்லணும், அதான் மரியாதை இல்லையா? பரமாத்மா சொல்கிறாரு, உங்களுக்கு தான் இந்த பஞ்சபூதங்களாலாம் உடல் இருக்குது, கை இருக்குது, அதனால் நமஸ்காரம் சொல்கிறீங்க. திரும்ப நான் சொல்லணுன்னா எனக்கு உடம்பு இருக்கணும்ல, எனதான் இல்லையா, நான் வெறும் ஆத்மாவாக தானே இருக்கேன். அப்போ இது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துடுதேன்றார். அதேமாரி கோயிலெல்லாம் போனீங்கன்னா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்குறாங்க இல்லையா, இதுவும் தேவையில்லை என்றார் பரமாத்மா. உடல் இருக்கனால கீழே வந்து கும்பிட்றீங்க, இதெல்லாம் பக்தியின் ஏற்பாடுன்றார் பகவான். எது இந்த நமஸ்தே சொல்கிறது, காலில் விடுறது. ஸோ பரமாத்மா சொல்கிறார் ஓம் சாந்தின்னு சொல்லுங்க சொல்கிறார். அது எப்படி சொல்லணும் ஓம் சாந்தி கூட? சில பேர் சொல்கிறோம் ஓம் சாந்தி, அது கடமைக்குன்னு சொல்கிற மாதிரி. பாருங்கள், சில பேர் வேலையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், கிளம்புற போகும்போது அவர் பாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சொல்ல சார் குட் மார்னிங் சார் அப்படின்னா, ஆ குட் மார்னிங், அது வேண்டாம் வெறுப்பாக குட் மார்னிங் சொல்கிறான். ஓம் சாந்தியும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது அனுபவித்து சொல்லணும், நான் ஒரு ஆத்மா, என் சுய தர்மம் சாந்தி, இந்த சாந்தி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்கிறது எப்படி சொல்லணும், சாந்தியினோட மூடில் தானே சொல்லணும், அந்த அமைதியிலேருந்து தானே சொல்லணும், வேண்டாம் வெறுப்பாவாக சொல்லணும். ஓகே ஓகே. இப்போது ஒரு சுய தர்மம் சாந்தின்னு வச்ச ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், ஒரு சம்பவம் சொல்கிறேன், நடந்த சம்பவம் சொல்கிறேன். நான் பாடியில் கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நல்ல ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பாடியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, ரொம்ப பெரிய சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவன் கோயிலில் பட விளக்கம் வைப்போம். ஏன்னா சிவபக்தர்கள் சிவன் கோயிலுக்கு வருவாங்க, இந்த பட விளக்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் படம், காலச்சக்கர படம் இங்கெல்லாம் வச்சுட்டு இந்த நாலேஜை வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வர வச்சு நம்ம சென்டருக்கு வாங்கன்னு சொல்லுவோம், 7 நாள் கோர்ஸ் இருக்கும், அவங்க அப்புறம் பரமாத்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் முயற்சி. இப்போ நான் எப்போல்லாம் நான் போகிறனோ நானும் எடுப்பேன் பட விளக்கம்லாம். அப்போது என்னுடைய இங்கே படித்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் எடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பசங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு போய் நின்றா சில பேர் எடுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம், ஏன்னா நம்ம இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க. எடுப்பா, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், நீ என்ன மாதிரி எடுக்கிற? அப்போ ஒரு சின்ன பையன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான், தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, அதை நம்ம சூடு பண்ணுறோம், அப்போ என்னாச்சு, 30, 40, 50, 60, 80, 100 ஆவி ஆகிடுது. அப்புறம் தண்ணியை சூடாக்கிறது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகிடும், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். தம்பி சொல்கிறான் எக்ஸ்ப்ளனேஷன். அதேமாதிரி இந்த ஆத்மாவோட சுய தர்மம் சாந்தி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தெரியாமல் கோவப்படுறோம். கோபன்றது வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட வேலையே கிடையாது, ஆத்மா அமைதினா அமைதியில் இருக்குது, திடீர்னு கோபம்னா எங்கேயோ போகுது.
அதோட நிலையை விட்டு வேறு எங்கேயோ போகுது. அது வந்து அந்த ஆத்மாக்கு அழகு இல்லை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக் செட்டிலாகி வந்து அமைதிக்கே வந்துடுது. பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் என்னை அடிக்கடி கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் 7 வருஷத்தில் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் 10, 20, 50, 20 வருஷமாக அந்த நாலேஜில் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே. எல்லாருக்கும் அந்த சீக்ரெட் சொல்கிறேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். நிறைய படிங்க, அதை விட ரொம்ப 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 ஈஸி பாருங்களேன், நிறைய கேளுங்க. பாருங்களேன், இப்போ என்னால் என்ன பேச முடியும், எனக்கு தெரிஞ்சது தான் என்னால் சொல்ல முடியும், யாருக்காக இருந்தாலும் அதுதான் சம்பவம், கரெக்டாக. ஆனால் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், புது புது விஷயங்கள் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு நபரை மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவரை அதிகமாக பேச விடுங்க. ஏன்னா அவங்க நிறைய அனுபவஸ்தர்களாக இருப்பாங்க, அவங்க அனுபவத்தை நிறைய இப்படி வாங்கிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நாலேஜில் இருக்க நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போதெல்லாம், நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, என்ன இதெல்லாம் இப்படி நிறைய இன்புட்ஸ் இப்படி வாங்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தோணுது, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா படிக்கிறது வந்து அது ஒரு சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கேள்வி ஞானம்தான். கேட்டுகிட்டே இருக்கணும் நிறைய பேர்கிட்ட, புது புது விஷயங்களாக கேட்க 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 நிறைய இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் நல்லது. ஓகே, நான் இந்த வீடியோ போடும்போது ஓம் சாந்தின்னு சொல்லி தொடங்கிறது கிடையாது, எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ ஏன் ஓம் சாந்தி சொல்ல, இதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க. பாருங்களா, இந்த வீடியோ ராஜயோகத்தை பற்றி பொதுமக்களுக்கு அறிமுகம் படுத்துறதுக்கான சீரீஸ் இது. நிறைய பேர் அந்த ஓம் சாந்தின்ற வார்த்தை கேட்டோம், ஐயோ இவங்க ஒரு டீம் வந்திருக்காங்கப்பா, ஏதோ புதுசு புதுசாக சொல்ல போகிறாங்களா, நம்மளை மயக்க போகிறாங்க, நம்மளை மாற்ற போகிறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதை கேட்டு அவங்க ஓ இவ்வளோ விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னு வரணும்னா ரொம்ப சாதாரணமாக ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லோரும் பயன்படுத்துகிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த யூனிஃபார்ம் போடுறாங்களே, அது நான் அதிகமாக போடுறதில்லை. எங்களுக்கு ஒரு பேட்ஜ் இருக்குது, அந்த பேட்ஜ் குத்தி நான் கிளாஸ் எடுக்கிறதில்லை, வீடியோ போடுறதில்லை. பாருங்கள், நானும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன்தான், ஒரு குடும்பம் ஓட்டின, எனக்கும் மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இந்த நாலேஜை எப்படி பர்சீவ் பண்ண முடியும், என்னாலே பண்ண முடியுது, அப்போ எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த நாலேஜ் ரொம்ப நல்லது தான், எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தைரியம் ஊட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் நான், புரியுதுங்களா? அதனால தான் நான் இந்த ஆரம்பத்தில் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்காதது. அது விஷயம் இருக்குது, ரொம்ப லாஜிக்காக யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான், ஓகேங்களா? இப்போது இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டேன். இது சின்ன முயற்சியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில் சப்டைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்டைட்டில்னா என்னென்ன, அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த தமிழ் பாடலில் வர்ற வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளும் இப்போ தெரியும். எல்லா பாட்டுக்கும் நான் போடலை, இப்போ ஒரு 4 பாட்டுக்கு போட்டிருக்கேன், பாக்கி பாட்டு போட்டுட்ருக்கேன். அப்போது அந்த பாடல் வரிகளும் படித்து பார்த்து அந்த பாடு கேட்கும்போது நீங்கள் பின்னாடியும் இதை பார்த்துட்டே பாட முடியுமா இருந்தால் இது நல்ல நான் சொல்ல அனுபவித்து யோகா பண்ண முடியுன்றதுக்காக இது ஒரு சின்ன முயற்சி. இந்த ஏற்கனவே இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, டிராஃபிக் கண்ட்ரோல். இப்போ இந்த சப்டைட்டில் போட்டதை வச்சு பாருங்கள். இப்போ மொபைலில் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சப்டைட்டில் போட்டிருந்தா கூட சப்டைட்டில் தெரியணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணோம், செட்டிங்கில் போயிட்டு அதில் சப்டைட்டில்ஸ்/CC இருக்கும், சிசினா க்ளோஸ்டு கேப்ஷன் அர்த்தம். அங்கே கிளிக் பண்ணி விட்டோம்னா லாங்குவேஜ் காட்டும், அதில் தமிழ்னு போடுங்க, தமிழ் மட்டும்தான் வரும், இப்போ என்ன தமிழில் தான் கேப்ஷன் போட்டிருக்கோம். போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன வரும், பாடல் பாட்டு இப்போ பேக்ரவுண்டில் பாடும், கீழே அந்த 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 வார்த்தைகள் வரும்போது கரெக்டாக அந்த கேப்ஷன் வரும், அதை நீங்கள் படித்து படித்து பார்த்துட்டே நீங்களே பாடவும் செய்யலாம். இதுக்காக தான் அந்த முயற்சியை போட்டிருக்கேன், ஏன்னா அந்த பாட்டோட அர்த்தங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும், ரசிச்சுக்கிட்டே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.